சென்னை தரமணியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். எடுத்திருக்கணும், கம்யூனிகேஷன் தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்லு வந்த செய்தி என்னன்னா, அந்த ஆவணம் எங்கப்பா? இது வந்து 2015 சென்னையில் நடந்த பெரும் வெள்ளத்திற்கு பிறகு ஒரு ஆவணத்தை நாங்கள் தயார் செய்தோம். இந்த ஆவணம் அதாவது மிகப்பெரிய வந்து எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், சேட்டலைட் இமேஜிங் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாமே வைத்து ஒரு ஆவணம் தயார் செய்தோம். இந்த ஆவணம் தான் நாம் விரும்பும் சென்னை ஒரு ஆவணம். இதை எடுத்துக்கிட்டு அன்றைய முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அனுப்பி வைத்தோம், அன்றைய அமைச்சர்கள் கொடுத்தோம், அப்புறம் மேயருக்கு கொடுத்தோம், கமிஷனருக்கு கொடுத்தோம். தமிழக மக்கள், சென்னையில் உள்ள மக்களுக்கு ஒவ்வொரு வார்டாக நான் சென்றேன், விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த சென்னை 2015 வெள்ளம் இதோட நிற்க போறது கிடையாது, சென்னைக்கு அடிக்கடி பெரும் வெள்ளம் வரும் என்று அன்னைக்கே நான் எச்சரிக்கை விடுத்தேன். அதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு செஞ்சிருக்கணும், ஒன்னு மிட்டிகேஷன், ரெண்டாவது அடாப்டேஷன். மிட்டிகேஷன்னா இது போன்ற கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். என்ன கட்டமைப்புகள்? நீர் மேலாண்மை கட்டமைப்புகள். சென்னை வாட்டர் பேசின்னாலே 5000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இந்தியாவில் சென்னைக்கு இருக்கின்ற வடிகால் போன்று வேற எந்த நகரத்துக்கும் கிடையாது. ஆனாலும் இவ்வளவு வடிகால்கள், அதாவது குறிப்பாக சென்னைக்கு மிகப்பெரிய 5 வடிகால்கள் இருக்கிறது. ஒன்று அடையாறு ஆறு, 2 கொசஸ்தலை ஆறு, 3 கூவம் ஆறு, 4 பக்கிங்ஹாம் கால்வாய், 5 பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இப்படி 5 மிகப்பெரிய வடிகால் இந்தியாவில் எந்த மாநகரத்துக்கும் கிடையாது, சென்னைக்கு இருக்கு. ஆனாலும் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது என்றால் கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த வடிகால்களை நாசப்படுத்தி விட்டார்கள். இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாயின்னு ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேலே கட்டுமானங்கள் இருக்கிறது. அடையாறு ஆறு பார்த்தீங்களா, தூர்ந்து போயிருக்கிறது. கூவம் ஆறு சாக்கடையாக கழுவியாக மாறி இருக்கிறது.